வெல்கம் பேக். நான் உங்க கார்த்திக். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்க விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி க்ளூ தர மாதிரி இருக்க சில விஷயங்கள், அதாச்சும் வந்து இதை வச்சு அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க சில விஷயங்கள். ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்சிபி ஒரு ரெண்டு மிகப்பெரிய ட்ரக் பெர்லஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயம் என்ன அண்ட் அவங்க எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது வந்து விவேகானந்த் குப்தா ஒரு மிகப்பெரிய ட்வீட். இது வரைக்கும் அவர் சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய விஷயங்கள் தான், பட் இது கண்டிப்பாக ஒரு சேஞ்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் சுஷாந்தோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான், பட் இப்போ தான் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம். அண்ட் இதோட சேர்த்து இன்னும் குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா இருக்குது, பட் இதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து என்சிபிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்பயுமே நமக்கு வந்து என்சிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் பழக்கம். ஸோ ஆன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்சிபி இருந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடியும் சரி இப்போயும் சரி ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்க அதாச்சும் வெளியே நியூஸஸை கொடுத்துட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து என்சிபி மட்டும்தான். ஸோ என்சிபி வந்து இப்போது ரெண்டு புது ட்ரக் பெர்லர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து இது ஒரு மிகப்பெரிய நாங்கள் பிடிச்சதுலேயே இப்போ வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விக்டிம்ஸ். இவங்க தான் ஒரு மிகப்பெரிய விக்டிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கும் மேலே, ஸோ 2.5 crores அபோவ் வந்து ட்ரக்ஸ் இருந்திருக்கு. அவங்க வீட்டில் வந்து ட்ரக்ஸ் இருந்திருக்கு. ஸோ மகாக்கல் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து இருந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பேரும் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க மூலியமாக வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அனுஜ் கேஷ்வாப் இவருக்கும் வந்து இவங்க தான் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து தன்னோட வீட்டில் 2.5 கோடிக்கும் மேற்பட்ட அந்த ட்ரக்ஸை வந்து பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. ஸோ என்சிபி ஒரு ரைடு போயிட்டு அந்த 2.5 கோடி ட்ரக்ஸையும் எடுத்துக்கிட்டு அண்ட் அவங்களையும் மலைக்கா தூக்கிட்டு போயிட்டு என்சிபி ஆஃபீஸில் வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது இவங்க வந்து என்சிபி கஸ்டடியில் தான் இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு நான் பெயில் அப்ளை பண்ணாதாச்சும் வந்து இவங்களுக்கு பெயிலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி இவங்களுக்கு வாட்ஸ்அப் சேட்ஸ், இவங்களோட வாட்ஸ்அப் சேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட், அந்த இவங்க எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட இவங்களோட எல்லா விஷயத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து இன்னும் யார் யார் இவங்களோட லிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட விஷயம் வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்சிபி ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் வெளியே வர காத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் அடுத்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், விவேகானந்த் குப்தா போட்ட அந்த ஒரு ட்வீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ அவர் போட்டுட்டு என்னன்னா, ஸோ எஸ்எஸ்ஆர், தீஷா, ஜியா கான் இந்த மூணுத்துக்குமே வந்து ஒரே ஆள் தான் காரணம், இந்த மூணு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கும் அந்த ஒரு ஆள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து வெளியே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ட்விட்டரில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ எப்படி வந்து எப்படி இருக்கும், ஸோ யார் பண்ணியிருப்பா யார் பண்ணியிருப்பா, ஸோ இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக விக்டிம் சிபிஐ கிட்டே போயிட்டாங்க. ஸோ இந்த மூணு பேருக்குமே மூணு கேஸுக்கும் வந்து இவங்க தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இவருக்கு தெரியுது அப்படின்னா இவருக்கு சிபிஐ ஏதாவது ட்ரஸ்ட் சோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இவர் இந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னோட எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்ஸ் சிபிஐ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அண்ட் 13th night அந்த ஒரு நைட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து சிபிஐ எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இப்போது ஃபைனலாக எஸ்எஸ்ஆர், தீஷா, ஜியா கான் இந்த ஒரு மூணு பேருமே கொன்னது ஒரே ஆள் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு முன்னாடி 14th காலையில் ஒரு ஆள் நின்றுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆள் வந்து எஸ்எஸ்ஆர் இறக்கும் போதும் இருந்திருக்காங்க, தீஷா இறக்கும் போதும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் இதுக்கு காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. அண்ட் பார்ப்போம் பொறுமையாக, கண்டிப்பாக நம்மளோட டார்கெட் அதாச்சும் நம்மளோட கோலை வந்து நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கும். அண்ட் கூடிய சீக்கிரம் அதை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஹோப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட ஹோப்பை இழந்துட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதிலேருந்து மீண்டு வர முடியாது. ஸோ அதனால் ஹோப்பை மட்டும் இழந்துடாதீங்க. நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ கண்டிப்பாக மிச்ச டிபார்ட்மெண்ட்ஸும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத.
அந்த அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சுஷாந்தோட ஒரு ஃப்ரெண்ட் தூபேஷ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டை வந்து விரக்கி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஷாந்துக்கு ஹாலிவுட்டில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடச்சிருச்சு. அண்ட் அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவர் யூஸ் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஸோ 2020 கண்டிப்பாக நான் வந்து ஹாலிவுட்டில் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை எஸ்எஸ்ஆர்ந்தோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வெளியிட்டு இருந்தாங்க போல. அப்போ ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயங்களை வந்து இந்த ஒரு தூபேஷ் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ் ஏஞ்சலஸ், ஸோ இல்லையா, லாஸ் ஏஞ்சலஸில் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசையாக எஸ்எஸ்ஆர் இருக்கு. அண்ட் இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்ஸஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அவருக்கு வந்து நடிக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஹாலிவுட்டில். இந்த பாலிவுட்டே எனக்கு வேணாம், நான் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மொத்த விஷயங்களையும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. 2020 அப்புறம் வந்து கண்டிப்பாக நான் பாலிவுட்டில் தான் ஹாலிவுட்டில் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்டில் இருக்க எல்லா கணக்கு வழக்கும் ஸோ எல்லா விஷயங்களையுமே வந்து அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் பேசப்பட்டுருக்கு. அண்ட் அப்படி க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஹாலிவுட் தான் போய் நடிக்க போகிறதாகவும் அண்ட் அங்கே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அண்ட் சில பெரிய பெரிய டேரக்டர்ஸ் வந்து அவரை கூப்பிட்டுருக்காங்க, ஸோ நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம். அதாச்சும் நார்மலாக ஒரு கோலிவுட் ஆக்டரோ ஒரு கோலிவுட்லேருந்து பாலிவுட் போகலாம், இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தான். பட் பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் போகிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு சாதாரண விஷயமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடியும் சரி இப்பையும் சரி சுஷாந்த் மட்டும்தான் ஒரு யூனிக்கான பர்சன், பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலே ஒரு யூனிக்கான பர்சன் அப்படின்னு சுஷாந்த் மட்டும்தான். ஸோ ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே கலந்த கலையாக சுஷாந்த் இருந்திருக்காரு. ஸோ பாலிவுட்டை அவர் பேக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ண உடனே இவரை எப்படியாவது நம்ம காலி பண்ணணும், எனக்கு இல்லைனா வந்து இவருக்காக, ஸோ இவரை விட கண்டிப்பாக பெரிய ஸ்டார்ஸ் இருப்பாங்கள்ல, அப்போ போது அதாச்சும் வந்து ரொம்ப வருஷமாக உள்ளே இருக்காங்க, இவரோட பெரிய ஸ்டார்னு அவங்க சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமாக உள்ளே இருக்கவங்களை வந்து எப்படியாவது நிறையா பிரச்சனைகள், ஸோ இவர் வந்து எல்லா விதத்துலையும் பிரச்சனையாக இருந்திருக்காரு. அந்த ஒரு கேஸ் விஷயத்துலையாக இருக்கட்டும், அந்த சைல்டு டிராஃபிக்கிங் வந்து வெளிக்கொண்டு வர விஷயத்துலையாக இருக்கட்டும், ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையாக இருக்கட்டும், அண்ட் வந்து இவங்க பண்ணுற பித்தலாட்டத்தெல்லாம் வெளியே சொல்கிறதுலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எஸ்எஸ்ஆர் இளைஞ்சலாக இருந்ததுனால கண்டிப்பாக அவரை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு வந்து சித்தார்த் பிதானி தான் இந்த இவர் கூட இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் தெரியும். ஸோ சித்தார்த் பிதானி இருந்த அந்த லேப்டாப், அந்த லேப்டாப்பும் அந்த ஒரு 7 ஹார்ட் டிஸ்க்கும் எங்கே போச்சு, ஸோ அந்த லேப்டாப்பும் ஹார்ட் டிஸ்க்கும் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் அவங்க எல்லா மனசுக்குள்ளுமே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அவர் அந்த ஆதாரங்களை அழிச்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மும்பை போலீஸை வந்து தாராளமாக யார் வேணால் உள்ளே போங்க, யார் வேணால் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்பொழுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யார் வேணால் அந்த குறிப்பிட்ட எவிடன்ஸை எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஸோ மும்பை போலீஸே கூட அதை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்கள் நடக்கும்போது வந்து ஆதாரங்களை வந்து கண்டிப்பாக பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும், பட் அவங்க பண்ணலை, அதான் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் நமக்கு டோட்டலாக வெளியே தெரியணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதுக்கு சிபிஐ வந்து ஃபுல் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இறங்கி அவங்க உள்ளே பூந்து விளாண்டா மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட விஷயங்களுக்கு விடை தெரியுமே தவிர வேறு எந்த விதத்திலையும் சுஷாந்துக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அண்ட் விவேகானந்த் குப்தா சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் படி யார் கொன்னா அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு, இவங்க மூணு பேருக்கும் ஒரே ஆள் தான். ஸோ இந்த மூணு பேரை கொல்ல சொன்னதாக இருக்கலாம், கொன்னதாக இருக்கலாம், இந்த மூணு பேரை கொன்னதும் ஒரே ஆள் தான். அண்ட் வந்துட்டு 13th and 14th இந்த ஒரு கேப்புக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்துருச்சு. ஸோ ரெண்டு மிஸ்ட்ரி ஓவர். அண்ட் டெரஸ் மிஸ்ட்ரி, ஸோ அந்த மாடியோட அந்த ஒரு மர்மமும் முடிஞ்சு போச்சு, அந்த விஷயமும் சிபிஐக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்குது, பட் கூடிய சீக்கிரம் சிபிஐ எப்போ 300 சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் எப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோப்பம் மட்டும் இழந்துடாதீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.